வணக்கம். இன்றைக்கு வாழைக்காயின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நாம் சாப்பிடக்கூடிய வாழைப்பழங்களை காட்டிலும் வாழைக்காயில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன. வாழைக்காயில் இரும்புச்சத்து, புரதம், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் கே, பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், ஃபோலேட் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் நார்ச்சத்தும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் நிறைந்துள்ளன. வாழைக்காயுடன் மிளகு, சீரகம், பூண்டு போன்றவற்றை சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வரலாம். வாழைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான 8 நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. இதய ஆரோக்கியத்திற்கு வாழைக்காய் மிகவும் சிறந்தது. வாழைக்காயில் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் உள்ளது. மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் சத்து உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தவும், இதய குழாய் அடைப்புகள் ஏற்படுவதையும், பக்கவாதம் போன்ற நோய்களையும் தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது. இதய நோய் இருப்பவர்கள் வாழைக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி பச்சையாக சாப்பிட்டு வருவது நல்லது. 2. வாழைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் உடலில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது. சர்க்கரை சத்து உள்ளவர்கள் வாழைக்காயை எடுத்துக்கொள்வதால் சர்க்கரை அளவை அதிகரிப்பதை தடுத்து உடலிற்கு ஊட்டச்சத்துக்களையும் ஆற்றலையும் அளிக்கிறது. வாழைக்காயில் உள்ள மருத்துவ பண்புகள் இன்சுலின் ஹார்மோனை தூண்டி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது. இதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாழைக்காயை சேர்த்துக்கொள்வது நல்லது. 3. இரைப்பை, குடல் மற்றும் உணவு குழாய் ஆரோக்கியத்திற்கு வாழைக்காய் சிறந்தது. வாழைக்காயை உணவில் சேர்த்து கொள்வதால் இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து செரிமானத்தன்மையை அதிகரிக்கிறது. குடல் பகுதியில் தேங்கியிருக்கும் நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றச் செய்து குடல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. குடல் பகுதியில் வாழும் ப்ரோபயாட்டிக்ஸ் எனப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்துகிறது. முக்கியமாக வாழைக்காயில் நிறைந்துள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. 4. வாழைக்காயில் உள்ள விட்டமின் சி, இரும்புச்சத்து மற்றும் இதில் உள்ள துவர்ப்பு சுவை இரத்த உற்பத்திக்கு பெரிதும் பயன்படுகிறது. வாழைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும். 5. வாழைக்காயில் உள்ள விட்டமின்கள், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் சத்துக்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. வாழைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்க முடியும். வளரும் குழந்தைகளுக்கு வாழைக்காயை அடிக்கடி உணவாக கொடுத்து வந்தால் மூளை, எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். 6. வாழைக்காயில் உள்ள விட்டமின் ஏ கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கிறது, கண் தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. 7. வாழைக்காயில் டிரிப்டோஃபான் என்னும் அமினோ அமிலம் இருப்பதால் மூளையில் நடக்கும் ரசாயன மாற்றங்களை சீராக்கி மன அமைதியை ஏற்படுத்துகிறது. 8. வாழைக்காயில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்றவை உடலில் உள்ள நுண்கிருமிகளின் பெருக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. இவ்வாறு பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய வாழைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.